தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வர்ற சிம்பு உடல் எடையை குறைச்சதுக்கு அப்புறம் படங்களில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்ருக்காரு. சிம்பு கைவசம் மாநாடு, 10 தலை, மகா, கௌதம்மனன் இயக்கத்தில் நதிகளிலே நீராடும் சூரியன்னு பல படங்களை கைவசம் வச்சுருக்காரு. இதில் மாநாடு படத்தோட படப்பிடிப்புலாம் முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாராகி வருது. வெங்கட் பிரபு இயக்கி இருக்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. சமீபத்தில் தான் மாநாடு படத்தில் இருந்து முதல் சிங்கிள் பாடலாக மெஹரசைலா அப்படிங்கிற பாடலை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பாடலும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில் நடிகர் சிம்பு மேலும் ஒரு புதிய படத்தில் ஒப்பந்தமாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்த பிகில் படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனம் அடுத்ததாக தயாரிக்கிற புது படத்தில் சிம்பு ஹீரோவாக நடிக்க இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. இந்த படத்தை இயக்க போகிற இயக்குனர் யார், அது குறித்த தகவல் விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. மாநாடு படத்தை முடித்த கையோட அடுத்ததாக 10 தலை ஷூட்டிங்கில் கலந்துக்க இருக்கார் சிம்பு. அதை தொடர்ந்து கௌதம்மனன் இயக்கத்தில் நதிகளிலே நீராடும் சூரியன் படத்திலையும் நடிக்க இருக்கார். ஆனால் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்தோட டைரக்டர் யாருன்றது தான் ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அந்த டைரக்டர் யாராக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க.